நெல்லையில் வணிகர் சங்கங்களின் சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருநெல்வேலி மண்டல மாவட்ட மாநகர வணிகர் சங்கங்களின் சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நெல்லை டவுன் வாகையடி முனையில் வைத்து நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, அறநிலையத்துறை கடை வாடகைகளை முறைப்படுத்த வேண்டும், சொத்து வரி விதிப்பில் உயர்வு செய்வதை நடப்பு நிதியாண்டிலிருந்து கணக்கிட வேண்டும், உணவகங்கள் கடைகளில் உருவாகும் குப்பை மறுசுழற்சிக்கு விலக்களிக்க வேண்டும் உட்பட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு திருநெல்வேலி மண்டல தலைவர் சுப்பிரமணியன் தலைமை வகித்தார். திருநெல்வேலி மத்திய மாவட்ட தலைவர் முருகேசன், நெல்லை மாநகர தலைவர் குணசேகரன், திருநெல்வேலி தெற்கு மாவட்ட தலைவர் சின்னதுரை, திருநெல்வேலி வடக்கு மாவட்ட தலைவர் முத்தையா கோனார், கன்னியாகுமரி மாவட்ட தலைவர் நாகராஜன், மாநில துணைத் தலைவர் வைகுண்டராஜா, மாநில துணைத் தலைவர் திவ்யா ரெங்கன், தமிழ்நாடு நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் சங்க மாநில பொதுச் செயலாளர் வெங்கடேஷ், கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட தலைவர் அல்லமீன், மாநில இணைச் செயலாளர் நயன்சிங், திருநெல்வேலி மாவட்ட பொருளாளர் செல்வகுமார், நெல்லை மாநகர பொருளாளர் பன்னீர்செல்வம், கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் பொன்னுசாமி, கன்னியாகுமரி மாவட்ட பொருளாளர் நாராயணன் ஆகியோர் முன்னில் வகித்தனர். திருநெல்வேலி மத்திய மாவட்ட செயலாளர் விநாயகம் வரவேற்புரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் மாநில மாவட்ட மாநகர நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கருத்துரை முழக்கமிட்டனர். நிறைவாக நெல்லை மாநகர செயலாளர் ஸ்டீபன் பிரேம்குமார் நன்றி கூறினார். வணிகம் செய்ய முடியாத ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நகராட்சியினுடைய சொத்து வரி, மாநகராட்சி சொத்து வரி வந்து மிக கடுமையான அளவில் வந்து உயர்த்திருக்காங்க. திரும்ப வந்து மறுபதிப்புன்னு சொல்லி ஒரு 6 ஆண்டுகளுக்கு உண்டான வரி விதிப்புல வந்து இவங்க நினைச்சிருக்காங்க, இதை கொண்டு வந்திருக்காங்க. அதையும் நாங்கள் வந்து இந்த அரசு மறுபரிசீலனை செய்யணும் சொல்லி நாங்கள் அதை கொடுத்துருக்குறோம். அதுக்கடுத்த சொத்து வரி, அதாவது நம்ம குப்பை வரி, இந்த ஊரில் வந்து அநேகமான குப்பைகளில் தான் கடையில் போகிற அந்த குப்பைகளை வந்து எடுக்கக்கூடிய அரசாங்கம் வந்து இந்த கிராமப்புறங்களை முதற்கொண்டு நகராட்சி மாநகராட்சி எல்லா இடத்துலேருந்து குப்பைக்கு வந்து ஒவ்வொரு கடைக்காரங்களும் ஒவ்வொரு வீட்டில் உள்ளவங்களும் வரி செலுத்த வேண்டுங்கிற ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனையான காலகட்டத்தை இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதை நாங்கள் வந்து வேண்டாம் என்று சொல்கிறோம், அதை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய சொல்கிறோம். அதே மாதிரி 50 மைக்ரான் பாலித்தீன் பேக்குகளை வந்து அதுக்கு மேலுள்ள மைக்ரான் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்லி மாவட்ட நிர்வாகம் மாநில நிர்வாகம் சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்து இந்த 50 மைக்ரானுடைய அந்த பொருட்களை வந்து அரசாங்கம் எந்த விதத்தில் தடை செய்யாமல் அதை விற்பனைக்கு ஒரு பக்கம் விட்டுட்டு திரும்ப வந்து வியாபாரிகளை வந்து இதை வந்து என்ன செய்கிறாங்க, ஃபைன் போட்டு இவங்க வந்து அவங்க கொடுமைப்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. இப்படி ஒரு சூழ்நிலையை வந்து நாங்கள் தடுக்க நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் அந்த வணிகர்களுக்கு இவ்வளோ மிகப்பெரிய பிரச்சனை, இன்றைக்கி வணிகம் இல்லாத சூழ்நிலை, இதெல்லாம் வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த விஷயங்களெல்லாம் வலியுறுத்தி தான் இன்றைக்கி மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கி தமிழகம் முழுவதும் நடத்தி வர்றோம். இந்த வணிகருடைய ஒற்றுமையை கருத்தில் கொண்டு இந்த அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கையை செவிசாரத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். சின்னதுரை, நெல்லை தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர்.